ஹலோ ரிவான் கிரேட் சமர்செல்லில் பெஸ்ட்டு டீல்ஸில் இருக்கிற ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் கேரியர் ஏஐ Flexicool Inverter Split AC 16 நான் கன்வர்டபுள் கூலிங் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசி அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனர்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த ஏசியில் இன்ஸ்டா கூட ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் மாதிரி சொல்லிருக்காங்க இதுவே மற்ற பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதிகமாக டைம் வந்து ஆகும் பட் கேரியர் ஏசி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த டெம்பரேச்சர்ல ரீச் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க இது சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியூ ஓடி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐடியூ சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோர்ல இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓகே ஆகும் ஓடியூ சென்சார்னா அவுடோரில் இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான குழியை இன்டோரில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஓக் ஆகும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்டர் ஆட்டோ கிளீனர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியா டஸ்டெல்லாம் இருக்கும் இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏசியோட ஃபில்டர் வந்து ஃபார்ம் இடம் அந்த ஆன ஃபில்ட்டர்ஸ் எல்லாமே இந்த ஏசி ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இதில் ஆட்டோ கிளீனர் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்டர் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் இந்த பியூரிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ்லாம் கூத்துறதுனால நமக்கு இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஹெல்த்தான ப்ரீத் வந்து கிடைக்கும் ரெஃப்ரிஜிரேட் லீக்கேஜ் டேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஜிரேட்டர் எதனால் லீக் ஆச்சுன்னா நமக்கு இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஃபோர் வே ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஸ்ட்ரைட்டானது தான் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் வேறு எந்த இடத்துல நின்றுனாலும் கூலிங் வந்து கிடைக்காது பட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா வே ஸ்விங் குத்துறதுனால இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஸ்விங்ஸ் கூத்தறதுனால நம்ம ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இந்த ஏசியில ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ச்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் காப்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ பர் தான் கன்சிப் பண்ணால் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்கா இதோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்டா கூலிங் ஆகுதுக்கு இந்த காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில பாத்தீங்கன்னா பவர் பிளக்சேஷன் கம்மியா இருக்கும் பவர் பிளக்சேஷன் அதிகமா இருக்கும் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொண்டாக போய்ட்டு வந்தே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க கேரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் பாவ்லர் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சிக்ஸின் நான் கான்டர்டபுள்னா என்ன பண்ணலாம் இன் ஒன் கண்டர்டபுள்னா இந்த ஏசி நம்ம சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியாக யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஆளுக்கு ஃபுல் ஏசி ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ சிக்ஸ்டின் ஒன் ஹண்ட்ரட் டபுல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி ஃபார்ட்டி பெர்ன்டேஜில் ரன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்டாக ரென் உங்க ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும் ரிமைனிங் பவர் சேவ் பண்ணணும் சிக்ஸ்டின் ஒன் பண்ணுற பல நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசியில் இருக்கிற இன்ஸ்டா கூல் வந்து ஆன் ஆயிடும் அதாவது டர்போ கூலிங் வந்து ஆன் ஆகும் இந்த கண்டர்ட் பர்ஸெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வாண்டி பற்றி பார்க்கலாம் கேரியர் இந்த ப்ராடக்ட்க்கு ஒன் இயர் வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரெஸருக்கு டென் இயர் வாரண்ட்டி பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபை இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிசிபி வார்ட்டி பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்ட்டே தரமாட்டாங்க ஒரு சில ப்ராண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க கேரியலேருந்து கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி வந்து பார்க்கும்போது கேரியர் அல்டிமேட்டாக கூட்ருக்காங்க ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒத்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்டு இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்